ஹலோ கைஸ், 2023 ஆச்சு நல்ல வருடம் ஆரம்பிக்கும் நினைச்சா இதுவும் ஒரு மோசமான வருடமா தாங்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஏன்னு பார்த்தோம்னா உத்தராகண்ட்ல இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயம் தாங்க. அது என்னன்னு தெளிவா இந்த வீடியோல பாப்போம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்தியாவில் இருக்க உத்தராகாண்ட்ன்ற ஸ்டேட்டை நம்ம எல்லாம் முக்காவாசி பேத்துக்கு தெரியும். ஒன் ஆஃப் த பார்டர்ஸ் ஆஃப் இந்தியானே சொல்லலாங்க. இந்த உத்தராகாண்ட்ல இருக்க ஒரு நகர்ல பயங்கரமா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குங்க. அப்படி நிலச்சரிவு ஒன்னு ரெண்டு நாள் நடந்துருதா பரவாயில்ல, ஆக்ரோஷமா டெய்லியும் நடக்குதுங்க. அப்படி எந்த ஊர்லடா இந்த நிலச்சரிவு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உத்தராகாண்ட்ல இருக்க ஜோஸ்மினா தென்ற இடத்துலங்க. நிலச்சரிவோட ஆதிக்கத்தை கேட்டீங்கன்னா மனச உலுக்கிரும்னே சொல்லாங்க. அப்படி என்னடா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நிலச்சரிவுனால எத்தனை மக்கள் வீடுகளை இழந்திருக்காங்கன்னு தெரியுமா கைஸ்? இந்த நிலச்சரிவுனால வீடுகளும் ரோடுகளும் எல்லாமே பிளந்து போய் கிடக்குதுன்னே சொல்லாங்க. அப்படி எத்தனை வீடு தான் பிளந்து போய் கிடக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 561 வீடு இப்போ வரைக்கும் கணக்கெடுத்திருக்காங்க. இதனால அந்த இடத்துல இருக்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சில மக்களுக்கு அந்த இடத்துல இருக்க அமைச்சர்களும் கலெக்டர்கள் மூலமாவும் அங்க இருக்க மக்களை வேற இடத்துல மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி தேவையே இல்லாம அந்த நிலச்சரிவு நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சைடு நம்ம அதை நேச்சுரல் டிசாஸ்டரா நினைச்சாலும் இதோட மறுபக்க காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நீர்மின் அமைப்புகளை அந்த இடத்துல உருவாக்குனது தாங்க. அதாவது தண்ணியில இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுங்க. என்டாடே மீத்தேன் எடுக்கிறேன்னு விவசாயத்தை அழிச்சிங்க, இப்போ எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறேன்னு ஊரே அழிச்சிட்டு இருக்கீங்களேடா. அங்க இருக்க மக்கள் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணி வேற இடத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ்.